जय साईराम इनकी टोमेटो सूप वह पड़पर ना और अंज मीडियम सईज टोमेटो वो कट पनी एड़ वचर वो पा वूस पड़ी के और रे पू तुंड इंजी वो चिन्ह नरक वचर और अंजु चयते नरक वचर और अर कैरट चिना कैरट अर कैरट वो नरक वचर अब वो नम्बर कुल कलपीपरपेमारी और टेबल स्पून पासीपरप इमुक वो तिक्न नमक उड़मको नासीपरप वृत्ति नम सक और पटे और प्रिंजी इलेवचर इप्ली से पाक हाफ बटर वो सेक और पट तुंड और प्रिंजी इले ना वो कट पड़ी वजह इंजी पूंड सेकल पूंड व्रम्बा सेतुकल आना पूंड सेती वासम नमक रोम नूं पिटाव तवतें इंगा सेक कैरट सेक கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு இல்ல இப்போ தக்காளியை சேர்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு தக்காளி எல்லாம் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து சேர்க்கிறேன் मूग्र अलव के तर ऊतल इतना नाल विसिल वेगटो नाल विसिल विटे वंदिर इत पटे नम्बर प्रिंजी वो एल अरे இப்ப வந்து வடி கட்டிக்கலாம் நம்ம வடி கட்டிட்டோம்னா தண்ணி நிறைய இருக்குிறதுனால அது கீழ போய்டும் நம்ம மிக்ஸில அரைக்க ஈஸியாவும் இருக்கும் நம்ம சீக்கிரமா வந்து ஆறிடும் நமக்கு அரைக்கிறதுக்கு इ आर नम्बर मिक्स टोमेटो सूप ना वो ब्रेड स्लाइस कॉर्नर कट पड़े कट पड़े इतमी पीस पीसा कट पड़ी इत बटर वो ना वो वेग वे इपी नम्बर तिरपी तिरपी वेग विटोना कुछ ना रोस्ट आल पकम नम्बर डिपनी सापड़ ना नईस अरे वचर इतना पेन கொஞ்சம் மீதி இருந்த வெண்ணெயை வந்து pan-ல வெண்ணெயை வந்து போட்டுக்கேன் 1/4 டீஸ்பூன்ல பாதி அப்பனா 1/8 இது வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேக்கறேன்
நம்ம வந்து இதுக்கு கலர்லாம் நம்ம வந்து சேக்கல அதனால இந்த தனி மிளகாய் தூள் இயற்கையான இருக்கிற கலர் தான் நமக்கு சோ இது கொஞ்சம் பச்சை வாசம் போக அந்த வெண்ணெயில இது பண்ணிட்டா இப்போ அரைச்சத வந்து சேர்த்துக்கலாம் நான் வடிகட்டின தண்ணியையும் மிக்சியை வந்து வாஷ் பண்ணி சேர்த்துட்டேன் அது போக நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை வந்து நீங்க சேர்த்துக்கங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து நான் உப்பு வந்து சேர்க்கிறேன் இப்போ கால் டீஸ்பூன்ல பாதி 1/8 டீஸ்பூன் வந்து நான் மிளகு ஜீரக தூள் வந்து சேக்கறேன். ஏன்னா நம்ம தனி மிளகாய் தூளும் சேர்த்திருக்கோம். அந்த காரமும் பாத்துக்கோங்க. வேணும்னா மிளகு ஜீரக தூள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சூப் வந்து ரெடி ஆயிருச்சு இது நம்ம இயற்கையான முறையிலே பாருங்களே உங்களுக்கு கலர் வந்து நல்ல தக்காளியோட கலர் வந்து நமக்கு நல்லா தெரியுது நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோட சேனலை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் வீடியோ வந்து லைக் பண்ணுங்க थैंक यू